ஈக்காக்கா கூட இந்த ரோட்டில் ஆனால் ஷாகலே முன்னுக்கு இருக்கிற ஜங்ஷனால் இடது சைடு அதை போகணும். இன்னும் 71 கிலோமீட்டர் போகணும் இந்த இடத்துல இருந்து. இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டு இன்னும் 71 கிலோமீட்டர் போகணும். இப்போ சரியாக டைம் 12:52 ஆகிட்டு நல்ல வெயில் வெயில்லாம் தாண்டி நல்ல ஆழம். நான் இந்த உள்ளத்து ரோடால் வந்ததால் எனக்கு வெயில் அவ்வளோ விளங்கல. இப்போ தான் வெயில் படுது மேலே எல்லாம். ரைட், தொடர்ந்து போய் பார்ப்போம். இன்னும் 71 கிலோமீட்டர் தான், இன்ஷால போயிடலாம். இல்லையே இப்போ சரியாக 10:00, கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் இருந்துட்டு போகமெண்டு சொல்லி எனக்கு கடுமையான வெயில் ஃபுல்லாகவே. எங்கேயாவது ஒரு நான் திறமான ஒரு இடம் ஒன்று கிடச்சா லோகரும் தொழில் இல்லாமல் லோகரையும் தொழுதுட்டு லோகரை தொழுதுட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையே சாப்பாடு வெண்ணியோ இன்னுமே பசி இல்லை அப்படியே மிஞ்சியாக செஞ்சுட்டு பயணத்தை தொடங்குவோம்னு சொல்லி நான் பார்த்தேன். ஆனால் இதுவரையும் திறமான இடம் ஒன்று கிடச்சல. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் போகணும் மெயின் ரோடுக்கு. பார்ப்போம் இன்ஜின் இன்ஜின் நடக்க போகிற இந்திய நிலவரம். பார்க்கலே என்னட்ட இருந்த 740 ரூபாயில் ஐஸ் வந்து எடுத்த 20 ரூபா. இது 5 ரூபாய்க்கு இருந்த ஐஸ் இப்போ 20 ரூபா செய்ய வழியில். அப்போ என்கிட்ட இன்னும் மீதி இருக்கிறது 720 ரூபா. பயணம் ஆரம்பிப்போம். இன்னும் 70 கிலோமீட்டர். இப்போ மெயின் ரோட்லேருந்து இப்படி உள்ளுத்து ரோடு உண்டு. இந்த உள்ளுத்து ரோடால் தான் இப்போ போகிறது. நான் கொஞ்சம் தூரம் தவறி ஒரு 100 மீட்டர் மட்டும் அந்த பக்கம் போயிட்டேன் நேராக. அதுக்கப்புறம் திரும்ப லொக்கேஷனை பார்த்துட்டு திரும்ப இப்போ இந்த ரோடால் திரும்ப போகிறேன். இதால் போனால் அந்த பக்கம் போகிறத விட எப்படி ஒரு 3-4 கிலோமீட்டர் குறையும். அதுக்கு தான் இந்த ரோடால் போகும் செத்து. இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வர நேரம் ஒருத்தர் பைக்கில் இருந்து நாரங்க விழுந்த அவர் நாரங்க மூட்டை வந்து கொண்டு போகிற கடைக்கு போடுறதுக்கு. நான் அவர்கிட்ட சின்ன உங்களோட இதிலிருந்து கீழே விழுந்துட்டு நாரங்காய் உண்டு இந்த உங்களோட வாயை கட்டிக்கோங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் இதை நீங்கள் வச்சுக்கோங்க நான் வாயை கட்டிக்கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிட்டேன். இப்போ நான் இதை உரித்து என்னோடய தண்ணி போத்தில் போட்டு அதை குடிச்சு குடிச்சுப்போம். சும்மா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். நாரங்காய் உரிச்சு எடுத்துகிட்டு திண்டு பார்ப்போம் இனிப்பா புளியான்னு சொல்லி. இனிப்பு தெரியுமாடா, இன்னொரு 4-5 ஜாயை கேட்டடிக்கு. ஏக்கும் அரைவாசி துண்ட இந்த தண்ணி போத்தலை போட்டு வச்சோம். இந்த அப்போ அந்த சுவாதுக்கு மேல கொஞ்சம் தூரம் தெரியும் தானே. எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். சாக்கலைய பாருங்க, நான் சும்மா மனசில் நினச்சி கொண்டு வந்தேன் என்னென்னு சொன்னேன்டா, நான் வார வழியில் அவர்கிட்ட பேக்லேருந்து இன்னும் 2 விழுந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அதே மாதிரி 2 விழுந்திருந்தேன். அதே மாதிரி எடுத்துக்கணும் போகிறது. இல்லை மீன் பிடிச்சி, ஆனால் மீன் பிடிச்சி மாதிரி விலங்கல்ல இந்த வெயிலில் அந்த இடத்துல நின்றுக்கணும் மீன் பிடிச்சி வைத்தியம். இப்போ எங்களுக்கு இதை தின்னோமோ வேணுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு யோசனை. இருந்தாலும் இன்னும் எந்த ஜெயம்னா இந்த மெப்போகிற ரோட்டில் மெப் காட்டுற ரோட்டில் பகல் டைமுக்கு போகிறது பிரச்சனை இல்லை. நைட் டைமுக்கெல்லாம் மெப்பை நம்பி போயிடப்படாது. அது ஒவ்வொரு ஹாட்டுக்குள்ளாலையும் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போகிறோம். கடைசிக்கு நாய் அடி வாங்கியதான் மரத்துட பசந்த பாருங்க, சித்திரம் மண்டு கீறி வச்ச மாதிரி பெயிண்ட் மாதிரி. இன்னும் போகிறேன் இன்னும் போகிறேன். போக 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 அதே இடத்துல மாதிரி தான் ஒரு ஃபீலிங். ஓ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போ. சாகலை அப்படியும் அப்படியுமா மெயின் ரோடுக்கு வந்துட்டேன். இந்த மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லி சரியாக தெரியா போய் பார்ப்போம். இப்போ சரியாக டைம் 2:55. இதுவரைக்கும் 40 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டேன். எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆனால் 5:30, 6:30, 7:30, 8:30, 9:30, 11:30, 12:30, 1:30, 2:30. அப்போ 9:30 மணிக்காலத்தில் 40 கிலோமீட்டர் வாய்ப்பு இல்லையா? எங்கேயோ கணக்கில் இருக்குது. பாப்பா மெயின் நிலவரம் உண்மையுடைய சந்தோஷம் என்னென்னு சொன்னதா,
நான் இப்போ வாரணையில் இந்த ஹொரணை, இப்போ ஹொரணையில் நான் இருக்கிறது ஹொரணையிலேருந்து கிட்டத்தட்ட ஹொரணை டவுன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இந்த பக்கம். ஆனால் இந்த இடத்துல சிங்கர்ட பெரிய ஷோரூம் உண்டோ சிங்கர்டு ஸ்டோரோ உண்டு சரியாக தெரியல, பெரிய சிங்கர் உண்டு இருந்தேன். அதில் இருக்கிற செக்யூரிட்டியில் நான் போய் கேட்டேன், இப்படி தான் மாமே தொழுகணும் இடந்தரையுமோன்னு சொல்லி அவர் சின்னவங்கள தொழுங்காங்களா பைப்பளம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அதுபோல் சரியன்னு சொல்லி லொஹரை தொழுதுட்டு அசரையும் லொஹரோட ஜிம்மு செஞ்சு சேர்த்து தொழுதுட்டேன். இப்போ என்னோடய பயணம் போகிற ஹொரணையிலேருந்து ரத்னபுரிக்கு 50 கிலோமீட்டர் தான். அப்படி போகுமா இப்படி போகமான்னு சொல்லி தெரியும், நான் உண்டு தௌத்த பிச்சுக்கணும் வந்து. இப்போ ஹொரணையிலேருந்து அங்கேக்கு 50 கிலோமீட்டர் மட்டும் போகணும். இப்போ என்ன முடிவெடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு இன்னும் முடிவில்லை. இப்போ முதல்ல போயிட்டு தின்னோம், தின்றுட்டு என்ன சரி ஒரு அமைப்பு ஒன்று பண்ணோம், கொஞ்ச நேரம் இருந்து எப்படியும் போகிறதுன்னு சொல்லி ஃபோன்லேயே சார்ஜ் இப்போ 20% சார்ஜ் இறங்கிட்டேன். இப்போ பவர் பேங்க் அடிக்கோமா இல்லாட்டி ஏதாவது ஹோட்டலில் ஒன்று தின்ற வரைக்கும் ஹோட்டலில் சார்ஜ் போடுவோம்னு சொல்லி தான் ஐடியா. தொடர்ந்து வீடியோ பாரு சாகலே. உண்மையிலே அது கெட்ட செய்தி, நல்லாதான் எங்களை மன்னிச்சோணும். இந்த இந்திய நிலைமை இருந்துச்சு என்னென்னா, இங்கே பண்டி இறைச்சும் இங்கே சமைச்சியே இருந்தாலும் நான் இங்கே எலவலு கேமை வாங்கி இப்போ சாப்பிட்றேன். 250 ரூபா எலவலு கேமை சிந்தஜல்லி தின்னோம். நல்லா தெரியும் நான் இங்கே நடந்துச்சு. இதுதான் சாப்பாடு. இந்த ஸ்டார் ஹோட்டலில் தான் நான் தின்னது. தின்னுட்டு ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு இப்போ சார்ஜை போட்டு எடுத்துக்கொண்டு போகிறேன். 4:30 இப்போ சரியாக டைம். இங்கேருந்து நான் எத்தனை கிலோமீட்டர், 66 கிலோமீட்டர் போகணும். 66 கிலோமீட்டரில் ஒரு 30 கிலோமீட்டர் போகையில் மட்டும் சொன்னால் படம் வெத்தி பார்க்கும். எத்தனை கிலோமீட்டர் போகையில் மட்டும் சொல்லியே சார், என்ன ஹொரணை தாண்டி போய்கொண்டிருக்கோம். இந்த ஹொரணையில் தான் இல்லை பொருவதண்டா வேண்டிய இடம் தான் இது. பொருவதண்டா எல்லாம் நடக்கி இன்ஷால்லா இன்னொரு 30 கிலோமீட்டர் இன்றைக்கு நடந்து எங்களுக்கு இடங்கொடைக்கு போயிடும் மனுஷனுண்டா. இடங்கொடையை போயிடும் மனுஷனுண்டா படம் வெத்தி 30 கிலோமீட்டர் நடந்து அப்போ இடங்கொடையில் தங்கிட்டு நாளைக்கு சுபோட சரியாக எங்களுக்கு அங்கேயே வைத்துடும் ஸ்ரீபாதேவி பார்ப்போம். இருக்கிற இந்த இடத்துல இருந்து இடங்கொடைக்கு நான் ஐடியா பண்ணியிருந்தேன். இடங்கொடையில் போய் இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் ரத்னபுரைக்கு போகணும்னு சொல்லிட்டான். இடங்கொடைக்கு நான் போகணும்னு சொன்னடா இன்னும் 23 கிலோமீட்டர் போகணும். இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணித்தியாலம் இன்னும் நடக்கணும். 21 கிலோமீட்டர் போகிறதுக்கு, 23 கிலோமீட்டர் போகிறதுக்கு. உண்மையில் பேசுறதுக்கு மனசு இல்லை, சும்மா அமைதியாக நடந்து கொண்டே போகிறேன். நானும் பேசுறதுக்கு ஐடியாவே இல்லை. பார்ப்போம் அப்படி ஏதாவது பேசணும்னு சொல்லி மனசில் பட்டா நான் பேசுகிறேன். நேரம் ஒன்றுமே இதெல்லாம் பேசலாம். இப்போ நாம் அதை பிளேன் யூன் அடிச்சுட்டு பயணத்தை ஆரம்பிக்கோம்னு சொல்லி பிளேன் யூன் போட கொடுத்துருச்சு. அப்போ வந்து நிமிஷம்ல குடிச்சிட்டு பயணத்தை ஆகலே பிளேன் யூன் அடிச்சுட்டு கொஞ்சம் உஜாராக பயணத்தை ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 18 கிலோமீட்டர் போகணும்.